இரு சமூக மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன வாக்குவாதம் ஒரு பிரச்சனை வந்து பூதாகரமாகி கலவரமாகவும் வெடிச்சது இப்பதான் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு வருது ஆமா இந்த மணிப்பூர் வன்முறை தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை குழு அமைக்கப்படும்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பாத்திரலாம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் முகாமிட்டுள்ள அமித்ஷா குக்கி மற்றும் மெய்சி சமூக மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இது தொடர்பாக தலைநகர் இம்பாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றார் மோதல் நிகழ்வுகள் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்படும் என கூறிய அவர் வன்முறையின் பின்னணியில் உள்ள சதி திட்டங்கள் பற்றி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என தெரிவித்தார் इतर मकड़ू कि अपने अपने हथियार पुलिस के सामने सरेंडर कर दें कल से पुलिस कॉम्बिंग ऑपरेशन करेगी और कॉम्बिंग ऑपरेशन करने के बाद जिनके पास से हथियार मिलेंगे उन पर कठोर न्यायिक धाराएं लगाई जाएगी सिविल सोसाइटी ऑर्गेनाइजेशन से भी निवेदन करना चाहता हूँ की अफवाहों पर ध्यान न दे समय शांति बनाने का है மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்த ஆளுநர் தலைமையில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய குழு அமைக்கப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் இதற்கிடையே மணிப்பூர் மாநில டிஜிபியாக ராஜீவ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் மத்திய ஆயுதப்படை ஐஜியாக பணியாற்றியிருக்கிறார்